இன்னைக்கு நம்ம ப்ராப்ளம்ஸ் வந்து எல் ஹாஸ்பிட்டல் ரூல் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. ப்ராப்ளம் நம்பர் 1, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0, இ பவர் எக்ஸ் மைனஸ் 1 டிவைட் பை டேன் எக்ஸ். அதாவது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0, இ பவர் எக்ஸ் மைனஸ் 1 டிவைட் பை டேன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டேஷ். ஆப்ஷன்ஸ் தரம் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 1, செகண்ட் ஆப்ஷன் வந்து 0, தேர்ட் ஆப்ஷன் மைனஸ் 1, ஃபோர்த் ஆப்ஷன் 1/2 அப்படின்னு கொடுத்துருக்கோம்ப்பா. ஓகேங்களா, ப்ரொசீட் பண்ணிடலாமா? ப்ரொசீட் பண்ணலாம் பாருங்கள். இப்போ எல் ஹாஸ்பிட்டல் ரூல் என்ன சொல்லுங்க, நியூமரேட்டர் டினாமினேட்டர் 0/0 ஃபார்ம், அதாவது இன்டெர்மினேட் ஃபார்ம் இருந்துச்சுன்னா நியூமரேட்டர் தனியாக டிஃப்ரென்ஷியட் பண்ணால், டினாமினேட்டர் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் வரது தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த லிமிட்டோட வேல்யூ. அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க, நியூமரேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும் சொல்லுங்க, இ பவர் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸ் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 வரும், டேன் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வர சொல்லுங்க, சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ்னு வருது. இப்போ எக்ஸுக்கு லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் எக்ஸுக்கு 0 சப்ஸ்டிட் பண்ணா இ பவர் 0 டிவைட் பை சீக்கன் ஸ்கொயர் 0, எனிதிங் பவர் 0 இஸ் 1, சீக்கன் 0 இஸ் 1, ஸோ ஆன்சர் இஸ் 1. ஸோ இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பாருங்க, கொஞ்சம் ஃபாஸ்டாக சொல்லுங்கப்பா. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0, செகண்ட் ப்ராப்ளம், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0, sin x minus x divided by sin x minus x divided by tan x minus x, tan x minus x அப்படினு கேட்டிருக்கும்பா. சோ இந்த சம் கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லுங்க, is equal to dash அப்படினு கேட்டிருக்கும். ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து -1/2, செகண்ட் ஆப்ஷன் பாருங்க 1/2, தேர்ட் ஆப்ஷன் 1, ஃபோர்த் ஆப்ஷன் -1 அப்படினு கொடுத்துருக்கும். இத சால்வ் பண்ணலாங்களா பாருங்கப்பா. இது வந்து x க்கு 0 போட்டோம்னா என்ன வருது பாருங்க, 0 - 0 0 0 divided by 0 - 0 0 னு இருக்கு. அப்போ 0/0 ஃபார்மில் இருக்குது. அப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, நியூ இது இன்டிட்டர்மினேட் ஃபார்மில் இருக்கிறதுனால நம்ம எல் ஹாஸ்பிட்டல் ரூல் யூஸ் பண்ணுறது, நியூமரேட்டர் டினாமினேட் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். சைன் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ண நம்ம காஸ் எக்ஸ்னு வருதா, இங்கே எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும் சொல்லுங்கள், 0 வந்துடும். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சாரி எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 வருது. டிவைட் பை டேன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்னது, சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். இப்போ எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வருது, -1 வருது. இப்போ திருப்பி லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 போட்டிங்கன்னா திருப்பி 0/0 ஃபார்ம் தான், ஏன்னா காஸ் 0 வந்து 1, 1-1 0, சீக்கன் 0 0, 0 மைன் சீக்கன் 0 1 1-1, திருப்பி 0 தான் வருது. ஸோ 0/0 ஃபார்ம் வந்திருக்கு இல்லைங்களா, அதனால இது திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. அப்போ திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாமா, அப்போ திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம், லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 போட்டு காஸ் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும் சொல்லுங்க, மைனஸ் சைன் எக்ஸ் டிவைட் பை இந்த சீக்கன்ஸ், இது 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும் சொல்லுங்க, 2 sec x வந்துட்டு, அடுத்து சீக்கன் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும் சொல்லுங்க, சீக்கன் எக்ஸ் tan x அப்படினு வருது. ஓகேங்களா, secant x tan x னு வருது. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்னா, லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 னு போட்டுக்கிட்டு இந்த மைனஸ் sin x அப்படியே வெச்சுக்கங்க, டிவைட் பை கீழ என்ன இருக்கு சொல்லுங்க, 2 secant ஸ்கொயர் x இந்த tan x அப்படிங்கறதலாம் sin x / cos x னு போட்டுக்கலாமா. அப்ப sin x / cos x னு அப்படி எழுதிங்கப்பா. இப்போ என்ன பண்ணலாம்னா, sin x / cos x போட்டாச்சு. இப்போ sin x கேன்சல் பண்ணிருங்க. அப்ப இந்த ஆன்சர் என்ன வருது பாருங்க, லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 -1 இந்த cos மேல போயிரு இல்லையா, அப்போ காஸ் இன் காஸ் எக்ஸ் டிவைட் பை 2 sec x வருது. இப்போ வந்து எக்ஸுக்கு 0 போட்டிங்கன்னா காஸ் எக்ஸும் 1 தான், சீக்கண்ட் எக்ஸும் 1 தான், ஸோ -1/2 வந்திருக்கு. ஸோ இது ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் ஒருத்தர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க, -1/2 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பாருங்கப்பா. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ எக்ஸ் மைனஸ் டேன் எக்ஸ் டிவைடட் பை x³ அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஆப்ஷன்ஸ் போலாமா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் -1, செகண்ட் ஆப்ஷன் -1/2, தேர்ட் ஆப்ஷன் -1/3, ஃபோர்த் ஆப்ஷன் வந்து -1/4. இப்போ ப்ரொசீட் பண்ணிடலாம் பாருங்க. லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0, நியூமரேட்டர் டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, ஏன்னா 0/0 ஃபார்ம்ல இருக்கு. எக்ஸ் 0 போட்டா எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 மைனஸ் டேன் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிவைட் பை x³ டிஃபரன்ஷியேட்னா 3x² அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா, இது திருப்பி 0/0 ஃபார்ம் தான். எக்ஸுக்கு 0 போட்டோம்னா சீக்கண்ட் எக்ஸ் 1 - 1 0 0/0 ஃபார்ம் வந்திருக்கு. ஸோ திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 போட்டிங்கன்னா இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, 1 - 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 மைனஸ்னு போட்டு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2 sec x இன்ட்டு திருப்பி சீக்கண்ட் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா சீக்கண்ட் எக்ஸ் டேன் எக்ஸ் அப்படின்னு வருதுங்களா. அப்படின்னு வந்துட்டு கீழே என்ன வந்திருக்கு பாருங்க, 6x னு வரும். அந்த எக்ஸ் எங்கே போட்டிருங்க, எக்ஸ் எங்கே போட்டாச்சா. இப்போ தனியாக டேன் எக்ஸ் பை எக்ஸ் லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0னா இந்த வேல்யூ மட்டும் 1 அப்படின்னு எடுத்துக்கலாமா. இப்போ எக்ஸுக்கு 0 போட்டிங்கன்னா சீக்கண்ட் எக்ஸ் வந்து இது வந்து 1 வரும், இதே மாதிரி இது 1 வருது. ஸோ ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, நியூமரேட்டர் -2 இருக்குது, டினாமினேட்டர் 6 இருக்குது.
ஸோ 2 and 6 கேன்சல் பண்ணால் -1/3 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா -1/3 இஸ் தி கரெக்ட். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஃபார்முலா எலாஸ்பிட்டல் மெத்தடை யூஸ் பண்ணுறோம், நியூமரேட்டர் டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டே வரும், ஒரு சில இடத்துல வரும்போது அப்படியே ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கிறோம், இல்லைன்னா அது அப்படியே லெங்க்தாக போயிட்டே இருக்கும், 3 டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டே இருக்குது, டைம் வேஸ்ட். அதனால தான் எங்கெல்லாம் ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி வந்துச்சுன்னா அப்படியே யூஸ் பண்ணிருக்கேன். இங்கே 3x² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 6x வந்துச்சுங்களா, அந்த இங்கே சீக்கன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ்ன்றது டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2 sec x வந்துட்டு திருப்பி சீக்கன் எக்ஸ் டேன் எக்ஸ், டேன் எக்ஸ் பை எக்ஸ் வந்து நம்ம 1 அப்படின்னு போட்டுக்கிட்டோம். இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்ப்பா. டக்குனு எல்லாருமே ஆன்சர் சொல்லணும், நிறைய பேர் இருக்கீங்க, ஆன்சர் எல்லாருமே சொல்லணும். பாருங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். பாருங்க லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0, லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 கரெக்டுங்களா, லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 போட்டுட்டு என்ன சம்மு கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் மைனஸ் டேன் இன்வர்ஸ் எக்ஸ் பை எக்ஸ் கியூப்னு கொடுத்துருக்காங்க, எக்ஸ் மைனஸ் டேன் இன்வர்ஸ் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் கியூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்கப்பா, சரிங்களா. ஸோ இந்த சம்மு முன்னாடி பண்ண மாதிரி சம்மு தான் வரும், அதனால நீங்கள் எல்லாரும் ஆன்சர் டக்குன்னு சொல்லிடுவீங்க. ஸோ இந்த இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கொடுக்குற பாருங்க, ஆப்ஷன்ஸ் 1, 2, 1/2, 1/3 அப்படின்னு ஆப்ஷன்ஸை கொடுத்துட்டோம். இப்போ அசால்ட்டாக சொல்லுங்கப்பா ஆன்சர்ஸை, சரிங்களா. இப்போ இது நியூமரேட்டர் டினாமினேட்டர் பாருங்க, எக்ஸ் 0 போட்டால் 1, இது 0 - 0 டிவைட் பை 0, 0/0 ஃபார்ம், ஸோ இன்டிட்டர்மினேட் ஃபார்ம். எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, அப்போ என்ன அது பாருங்க, லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0, எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 - டேன் இன்வர்ஸ் எக்ஸு, நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக 1 - 1/1 - x² கிடைக்கும், 1/1 - x² அப்படின்னு, 1 + 1 + x² வந்திருக்கும், அப்படி தானேப்பா, டேன் இன்வர்ஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 + x² அப்படின்னு வந்திருக்கும், டிவைட் பை என்ன வருது சொல்லுங்க, எக்ஸ் கியூப்னு வந்திருக்கு. இப்போ தனியாக இந்த எக்ஸுக்கு மட்டும் 0 போட்டுருங்களேன், இந்த எக்ஸுக்கு மட்டும் 0 போட்டீங்கன்னா டக்கு டக்குன்னு இன்னும் எக்ஸுக்கு மட்டும் 0 போட்டோம்னா இங்கே என்ன, 1 - 1 வந்து என்ன வருது, எக்ஸ் 0 போட 1 - 1 வந்து 0 ஃபார்ம் வந்துருது திருப்பியும். ஸோ திருப்பியும் நியூமரேட்டர் டினாமினேட்டர் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ அப்போ திருப்பி நம்ம வந்து இது பண்ணுற மாதிரி வந்துடும். அப்போ என்ன பண்ணலாம்னா, அதாவது எல்எஸ் பெட்டல் ரூல் பண்ணும்போது நியூமரேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணா டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணலையா, அப்ப டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும் சொல்லுங்க, 3x² அப்படின்னு வந்துருது, ஓகேங்களா. இப்படி 3x² வந்துருக்கு. இப்போ நாம என்ன பண்ணலாம்னா, இது கவனிங்க, இப்போ இது எல்சிஎம் எடுத்து பார்க்கலாமா என்ன வருதுன்னு, இது எல்சிஎம் எடுத்து பாக்குறேங்க, 1 + x² - 1/1 + x² வந்திருக்கா, அப்படி தானே இருக்கு. ஸோ டிவைடட் பை என்ன இருக்கு, 3x² இருக்கு, டிவைட் பை 3x² அப்படின்னு இருக்கு, 3x² வந்திருக்கு. இப்போ இந்த 1 கேன்சல் பண்ணிடலாமா, கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா அப்போ என்ன வந்திருக்கு பாருங்கப்பா, x² / 3x² × 1 + x² வந்திருக்குங்களா, ஓகே. இப்போ இந்த x² கேன்சல் பண்ணிடுங்க, அப்போ என்ன இருக்கு பாருங்க, லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0, ஓகேங்களா, 1/3 × 1 + x² வந்திருக்கு, ஓகேவாப்பா. இப்போ எக்ஸுக்கு 0 போடுங்க, இங்கே 1 மட்டும் இருக்கும், 1 × 3 = 3 வருது, ஸோ தட் 1/3. ஸோ கரெக்ட் ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 1/3 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 1/3 கரெக்டாக வந்திருக்கு, செகண்ட் ஆப்ஷன் கிடையாதுப்பா, 1/3, ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் சம் போயிடலாம் பாருங்க, இப்போ நம்ம பார்க்க போகிற சம் வந்து பாருங்க, லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0, லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0, நல்லா கவனிப்போம், x cos x minus log of 1 + x, log of 1 + x பாது, divided by x² is equal to dash அப்படினு கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. சோ இந்த சம்முக்கு வந்து ஆப்ஷன்ஸ் தரலாம் பாருங்க, நம்ம ஆப்ஷன்ஸ் கொடுத்துடலாமா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1, செகண்ட் ஆப்ஷன் 1/2, தேர்ட் ஆப்ஷன் 1/3, ஃபோர்த் ஆப்ஷன் 1/4 அப்படின்னு டக்கு டக்குன்னு கொடுத்துருவோம், ஓகே. இப்போ சொல்லுங்கப்பா, இந்த லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0, x cos x மைனஸ் லாக் 1 + x டிவைட் பை x² இருக்கு, ஸோ இதை சால்வ் பண்ணிடலாங்களா, சரி. இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் பாருங்க, இப்போ நம்ம இப்போ சால்வ் பண்ணலாம். இப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம், லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 போட்டுட்டு இங்கே என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, எக்ஸை வச்சுட்டு காஸ் எக்ஸை பண்ணால் -sin x வருமோ, -sin x போட்டுட்டோம், ப்ளஸ் காஸ் எக்ஸை வச்சுட்டு எக்ஸை பண்ணால் 1 வந்துடுது, அடுத்து -log 1 + x டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும் சொல்லுங்க, 1/1 + x × 1 + x பண்ணால் 1 வந்துடும், டிவைடட் பை என்ன வருது பார்த்தீங்கன்னா, x² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x வருது. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, ஓகேங்களா. சரி இப்போ எப்படி எழுதலாம் பாருங்க, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0, ஓகேங்களாப்பா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இது -x sin x இருக்கு, ப்ளஸ் இங்கே என்ன இருக்கு, காஸ் எக்ஸ் இருக்கு, கரெக்டா, ப்ளஸ் காஸ் எக்ஸ் இருக்கு, அடுத்து -1/1 + x இருக்கு, -1/1 + x இருக்கு, ஓகேங்களா, சரி, -1/1 + x இருக்கு, அதே தான் இருக்கிறத தான் நம்ம எழுதிட்டு இருக்கோம், இது டிவைட் பை 2x இருக்கு,
சரி, இது எழுதும் போது எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்றதுக்கு தனியாக கூட நம்ம எழுத முடியுமா அப்படின்னு பார்க்கலாமா. இது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ, இப்ப பாருங்க இது வந்து நியூமரேட்டர் டினாமினேட்டர் திருப்பி என்ன வருது, எக்ஸ் ஜீரோ பட்ட இது ஜீரோ ஆயிருது, இங்க ஒன் வந்துருது, இங்க ஒன் ஒன் மைனஸ் ஒன் வந்து ஜீரோ வருது, டினாமினேட்டர் ஜீரோ இருக்கு, ஜீரோ பை ஜீரோ ஃபார்ம் இருக்குதுல, திருப்பி இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கப்பா. இப்ப திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா மைனஸ் வச்சுட்டு எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ், எக்ஸ் வச்சுட்டு சைன் எக்ஸ் பண்ணா காஸ் எக்ஸ்னு வரும், அடுத்து சைன் எக்ஸ் வச்சுட்டு எக்ஸ் பண்ணா ஒன்னு வருது, சைன் எக்ஸ் வச்சுட்டு எக்ஸ் பண்ணா என்ன வருது ஒன்னு வருது அப்படின்னு வருதா, பிளஸ் காஸ் எக்ஸ் பண்ணா என்ன வரும் சொல்லுங்க, மைனஸ் சைன் எக்ஸ்னு வருது, ஓகேங்களா. அடுத்து இங்க இதை பண்ணும்போது பிளஸ் ஒன் பை ஒன் பிளஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு வந்திருக்கும் இது, ஓகேங்களா. டிவைட் பை என்ன வரும் பார்த்தீங்கன்னா, டூ எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்னா, சார் டூ எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா டூன்னு வரும், ஓகே. இப்போ என்ன பண்றீங்கன்னா, இப்போ ஆன்சர் சப்ஸ்டிட் பண்ணுங்க, சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆயிரும், எக்ஸுக்கு ஜீரோ போட்டால் இந்த டேர்ம் ஜீரோ ஆயிரும், சைன் எக்ஸ் ஜீரோ ஆயிரும், இந்த சைன் எக்ஸ் ஜீரோ ஆயிருது, இங்கே எக்ஸ் கூட இது மட்டும் ஜீரோ ஆயிரும், அப்போ இங்கே ஆக மொத்தம் மொத்தத்துக்கு ஒன்னு தான் இருக்கு, ஒன் பை டூன்னு இருக்கு, ஓகே புரியுதுங்களா. அப்போ இங்கே ஒரு ஒன் இருக்கு, டினாமினேட்டர் டூ இருக்குதுனால, ஸோ ஒன் பை டூ இஸ் தி கரெக்ட் ஆன்சர், அப்போ ஒன் பை டூ தான் வந்து நம்ம கரெக்டான ஆன்சர், ஓகேங்களா. சரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், ஓகேப்பா. அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பாருங்க, அடுத்த கொஸ்டின் போயிடலாங்களா. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ, லாக் லாக் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், லாக் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை லாக் காஸ் எக்ஸ் பா, லாக் காஸ் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க, லாக் காஸ் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க, இஸ் ஈக்குவல் டு டேஷ். இப்போ ஆப்ஷன்ஸ் பாருங்கப்பா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், அதாவது இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஒன், செகண்ட் ஆப்ஷன் டூ, தேர்ட் ஆப்ஷன் த்ரீ, ஃபோர்த் ஆப்ஷன் வந்து ஃபோர் அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ வந்து இதை ப்ரொசீட் பண்ணுற பாருங்க. இப்போ எக்ஸுக்கு ஜீரோ போடுங்க, ஒன் மைனஸ் ஜீரோ வந்து ஒன், அப்போ லாக் ஒன் ஜீரோ, காஸ் எக்ஸுக்கு ஜீரோ போடுங்க, எக்ஸ் ஜீரோ போட்டால் காஸ் ஜீரோ ஒன்னு, லாக் ஒன் ஜீரோ, ஜீரோ பை ஜீரோ ஃபார்மில் இருக்கு. ஸோ இது நியூமரேட்டர் டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, லாக் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, ஒன் பை ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு இன்னர் ஃபங்க்ஷன் பண்ணால் மைனஸ் டூ எக்ஸ், ஓகேங்களா, டிவைடட் பை. இப்போ லாக் காஸ் எக்ஸ் இருக்கு இல்லையா, இதை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வருது, ஒன் பை காஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ நாம என்ன பண்ணலாம்னா, நல்லா கவனிங்க, இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடலாமா, அப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணால் டூன்னு இருக்கு. அடுத்து என்னென்ன இருக்கு மட்டும் பாருங்க, இந்த காஸ் எக்ஸ் டிவைட் பை ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, கரெக்டுங்களா. அடுத்து இந்த சைன் எக்ஸ் பை எக்ஸ்னு இருக்கு, சைன் எக்ஸ் பை எக்ஸ்னு இருக்கு. இப்போ லிமிட் வந்து என்ன பண்ணும், எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோன்னு போடணும். அப்படி எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ போடும்போது நல்லா கவனிக்கணும், இப்போதான் இந்த சைன் எக்ஸ் பை எக்ஸ் வந்து வேல்யூ ஒன், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ, சைன் எக்ஸ் பை எக்ஸ் வந்து ஒன், அடுத்து எக்ஸுக்கு ஜீரோ போட்டால் இந்த காஸ் எக்ஸ் வந்து ஒன், அடுத்து எக்ஸுக்கு ஜீரோ போட்டால் இந்த ஜீரோ ஆயிரும், இது இது ஒன் இருக்கு, அப்போ ஆக மொத்தம் டூ மட்டும் தான் இருக்கு, அப்போ டூ மட்டும் தானேப்பா இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து டூ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அப்போ ஆன்சர் என்ன வந்திருக்கு பாருங்க, டூன்னு வந்திருக்கு. ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணோம், அடுத்து வந்து நமக்கு ஃபார்முலா மெத்தடுக்கு அப்படி ரீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம், அப்போ ரீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஆன்சர் வந்துடுது, ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டூன்றது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பாருங்க, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ, சாரி லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டிப்பா, லாக் இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி, லாக் இன்ஃபினிட்டி பை, சாரி லாக் இன்ஃபினிட்டி கிடையாது, அதாவது வேரியபிள் தானே கொடுக்கணும், அப்போ லாக் எக்ஸ் பை எக்ஸ்ன்னு கொடுக்குறேன், லாக் எக்ஸ் பை எக்ஸ்ன்னு கொடுத்துட்டு இந்த வேல்யூ எவ்வளோ இருந்துருக்கும், லிமிட் எக்ஸ்டென்ஸ் இன்ஃபினிட்டி லாக் எக்ஸ் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹவு மச் அப்படின்னு கேட்டிருக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஜீரோ, செகண்ட் ஆப்ஷன் ஒன்னு, தேர்ட் ஆப்ஷன் டூ, ஃபோர்த் ஆப்ஷன் மைனஸ் ஒன் அப்படின்னு கொடுத்துருக்கோம், ஓகேங்களா. இப்போ ப்ரொசீட் பண்ணிடலாம் பாருங்க, இது ஜீரோ பை ஜீரோ ஃபார்ம், அதாவது இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம்னா ஜீரோ பை ஜீரோ ஃபார்ம் தான். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. அப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணப்பா, டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வருது, லாக் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வருது, ஒன் பை எக்ஸ் வருதா, டிவைட் பை எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும், ஒன்னு வருது. லிமிட் எக்ஸ்டென்ஸ் என்ன பண்ணும், இன்ஃபினிட்டி பண்ணும், அப்போ எக்ஸுக்கு இன்ஃபினிட்டி போட்டீங்கன்னா ஒன் பை இன்ஃபினிட்டி ஜீரோ, ஸோ தட் ஆன்சர் இஸ் ஜீரோ. நெக்ஸ்ட் சம் போயிடலாம்ப்பா, நெக்ஸ்ட் சம் போயிடலாம் பாருங்க. இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற சம் வந்து லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ, லாக் ஆஃப் டேன் டூ எக்ஸ், லாக் ஆஃப் டேன் டூ எக்ஸ் டிவைடட் பை லாக் டேன் த்ரீ எக்ஸ், லாக் டேன் த்ரீ எக்ஸ், லாக் டூ டேன், லாக் டேன் டூ எக்ஸ் டிவைட் பை லாக் டேன் த்ரீ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ டக்குன்னு பார்க்கலாம் பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஃபோர், செகண்ட் ஆப்ஷன் வந்து டூ, தேர்ட் ஆப்ஷன் ஒன்னு, ஃபோர்த் ஆப்ஷன் மைனஸ் ஒன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ இதை வந்து டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம் பாருங்க. நம்ம எக்ஸுக்கு ஜீரோ போட்டோம்னா டேன் ஜீரோ வருது, டேன் ஜீரோ, லாக் ஜீரோ வந்து இன்ஃபினிட்டி, அதே மாதிரி டினாமினேட்டர் லாக் ஜீரோ இன்ஃபினிட்டி, இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம், அதாவது மைனஸ் இன்ஃபினிட்டி பை மைனஸ் இன்ஃபினிட்டி வந்திருக்கும் அப்படின்னு அச்சீவ் பண்ணிக்கங்க.
அப்போ இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம்னு வருது. அப்படின்னா இது இன்டெர்மினட் ஃபார்ம், இதை சால்வ் பண்ண நமக்கு ஆன்சர் வரணும். அப்போ சால்வ் பண்ணலாம் பாருங்க, லிமிட் எக்ஸ்டென்ஸ் ஜீரோ போட்டதும்ப்பா, இப்போ லாக் லாக் ஆஃப் எக்ஸ் டிஃபரன்ஷியேட்னா 1/x பண்ணுவோம். அப்போ 1/tan(x) tan(2x)னு சொல்லிட்டு அடுத்து tan(2x) டிஃபரன்ஷியேட் பண்ணும். tan(2x) டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வர சொல்லுங்க, சீக்கன் ஸ்கொயர் 2x. அடுத்து இன்னொரு ஃபங்க்ஷன் 2x பண்ணணும். ஸோ இன்டு 2 டிவைடட் பை, புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ லாக் டேன் 3x பண்ணணும். லாக் டேன் 3x பண்ண என்ன வரும், 1/tan(3x) 1/tan(3x) வருதா, இன்டு tan(3x) பண்ண என்ன வரும், சீக்கன் ஸ்கொயர் 3x வந்துட்டு இன்டு 3 வருது. இப்படி வந்திருக்கு. இப்போ நாம என்ன பண்றேன் பாருங்க, இப்போதான் நான் என்ன அட்ஜஸ்ட் பண்றேன் பாருங்க, டேன் 3x மேலே கொண்டு போங்க, மேலே கொண்டு போயிட்டீங்க, டேன் 3x மேலே கொண்டு போயிட்டீங்க, கரெக்டுங்களா? அடுத்து கீழே டேன் 2x வைங்க, டேன் 2x கீழே இருக்கு, கரெக்டுங்களா? சரி, இங்க 3 இருக்கு இல்லையா, டிவைடட் பை 3 போடுங்க. மேலே 2 இருக்கா, மேலே 2 போட்டுங்க. அப்போ ஒரு எக்ஸ்ல மல்டிப்ளை பண்ணி எக்ஸ்ல டிவைட் பண்ணுங்க. அடுத்து இங்க சீக்கன் ஸ்கொயர் 2x இருக்கா, சீக்கன் ஸ்கொயர் 2x போடுங்க, இங்க சீக்கன் ஸ்கொயர் 3x போட்டுக்குங்க. எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, இப்போதான் நம்ம வர போறோம், லிமிட் எக்ஸ்டென்ஸ் ஜீரோ போட்டாலும் ஒண்ணுதான், 3x → 0 போட்டாலும் ஒண்ணு. அப்ப இந்த வேல்யூ 1. அதே மாதிரி லிமிட் எக்ஸ்டென்ஸ் ஜீரோ போட்டாலும் சரி, 2x → 0 போட்டாலும் சரி, அது ஒண்ணுதான். அப்ப இந்த வேல்யூ 1. இப்போ எக்ஸுக்கு ஜீரோ போட்டீங்கன்னா, எக்ஸ் ஜீரோ போட்டா இந்த வேல்யூ 1, சீக்கன் 0 1, சீக்கன் 3x 30 1, அப்ப இது 1. அப்ப 1 × 1 × 1 ஆக மொத்தம் எல்லாமே வந்திருக்கு, 1 வந்திருக்கு. சோ அப்ப 8th சம்முக்கு வந்து ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா, ஆன்சர் 1 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அப்படி எடுத்துக்கலாங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பேர்லாம் பாருங்கப்பா. நெக்ஸ்ட் சம் பாருங்க, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, எக்ஸ் பவர் என் டிவைட் பை இ பவர் எக்ஸ், எக்ஸ் பவர் என் டிவைட் பை இ பவர் எக்ஸ், வேர் என் பிலாங்ஸ் டு இன்டிஜர். இந்த என் வந்து வேர் என் பிலாங்ஸ் டு என்ன இன்டிஜர்னா, பாசிட்டிவ் இன்டிஜர்னு சொல்லியிருக்காங்க, என் பிலாங்ஸ் டு பாசிட்டிவ் இன்டிஜர் அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்போதான், ஏன்னா என் பிளாக்ஸ் பாசிட்டிவ் இன்டிஜர் இருந்தால் தான் இது எக்ஸ் பவர் எக்ஸுக்கு வந்து இன்ஃபினிட்டி போடும்போது இன்ஃபினிட்டின்னு இருக்கும், நியூமி லெட்டர் இல்லை. இல்லைன்னா நெகட்டிவ் இன்டிஜர் இருந்தால் 1/x வந்துட்டு 0 ஆயிரும், அதனால தான் பாசிட்டிவ் இன்டிஜர் கொடுத்துருக்கோம். அப்போ எக்ஸுக்கு இன்ஃபினிட் போட இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம் இருக்குது. ஸோ இதுவும் இன்டெர்மினேட் ஃபார்ம் தான். இதுக்கு வந்து நம்ம என்ன ஆன்சர் பண்ணுறது, ஆப்ஷன்ஸை கொடுக்கலாமா? கொடுத்துடலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1, செகண்ட் ஆப்ஷன் 0, தேர்ட் ஆப்ஷன் -1, ஃபோர்த் ஆப்ஷன் 2. ஸோ இப்போ அசால்ட்டாக சால்வ் பண்ணுங்கப்பா. லிமிட் எக்ஸ் இது வந்து 0/0, இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி, இன்டெர்மினேட் ஃபார்ம் இருக்குதுனால நியூமரேட்டர் டினாமினேட்டர் தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. லிமிட் எக்ஸ்டென்ஸ் இன்ஃபினிட்டி போட்டு எக்ஸ் பவர் என்ன டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும் சொல்லுங்கப்பா, எக்ஸ் பவர் என்ன டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும் சொல்லுங்க, என் இன்ட் எக்ஸ் பவர் என் -1 வரும். அப்படி தானே அது டிவைட் பை என்ன வரும் சொல்லுங்க, இ பவர் எக்ஸ்னு வரும். அதாவது இ பவர் எக்ஸ் திருப்பி திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டே இருந்தால் நமக்கு என்ன வந்துட்டு இருக்கோம்னா, இ பவர் எக்ஸ் தான் இப்படி வந்துட்டே இருக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னா வந்து நல்லா கவனிங்க, இதை கொஞ்சம் மாற்றி நம்ம யோசிக்கணும். எப்படி மாற்றி யோசிக்கிறோன்னா கவனிங்கப்பா, அதாவது என்ன பண்ணுறேன்னா, இது திருப்பி 0/0 தான். இதே மாதிரி என் டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா, உங்களுக்கு என்ன வரும்னா, என் இன்ட்டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, என் இன்ட்டு என் -1 இன்ட்டு என் -2 இன்ட்டு இந்த மாதிரி சோவான் நம்பர் வந்துட்டே இருக்கும். லாஸ்ட்டில் வந்து இ பவர் எக்ஸ் தான் இருந்திருக்கும். இப்போ மேலெலாம் நம்பர் இருக்கும், கீழே வந்து எக்ஸுக்கு இன்ஃபினிட்டி போட்டிங்கன்னா நம்பர் டிவைட் பை இன்ஃபினிட்டி வந்து 0. மேலே வந்து நம்பர் டிவைட் பை இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் 0. இ பவர் எக்ஸ் தானே இருக்கும், அப்படியே எத்தனை முறை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் இ பவர் எக்ஸ் தான் இருக்கும். அதனால எக்ஸ் ஆல்வேஸ் இருக்கும். இது வந்து இப்படியே நம்ம என் டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், அதாவது என் டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணுப்பா. என் டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்திருக்கோன்னா இப்படின்னு வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும், இங்கே 1 இருக்கும். ஆக்சுவலாக என் டைம்ஸ்ன்றது இதுக்கு முன்னாடி, இப்போ என் -1 டைம்ஸ் பண்ணியிருப்பீங்க, ஏன்னா ஆல்ரெடி என் டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டீங்க. ஆல்ரெடி ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணதால இப்போ என் -1 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்க. இப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 போடுறீங்க. இப்போ எக்ஸ்டென்ஸ் டு 0 போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துருது, இன்ஃபினிட்டி வரும். எனிதிங் பை இன்ஃபினிட்டி 0. அப்படி இல்லை திருப்பி ஒரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள், மேலே இருக்கிறதால நம்பர். அப்போ திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா மேலே இருக்கிறதால நம்பர் என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 வந்துட்டு, கீழே வந்து இ பவர் எக்ஸ் அப்படி தான் இருக்கும். இப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 போடுங்க. அப்போ சாரி, லிமிட் எக்ஸ்டென்ஸ் இன்ஃபினிட்டின்னு போடுங்க, எக்ஸ்டென்ஸ் இன்ஃபினிட்டின்னு போடுங்க. சரிங்களா, எக்ஸ்டென்ஸ் இன்ஃபினிட்டின்னு போடுங்க. போட்டிங்கன்னா 0/∞ 0. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வருது சொல்லுங்கப்பா, 0 அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா? சரிப்பா, அடுத்த சம் போயிடலாங்களா? போயிடுவோம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு எக்ஸ்டென்ஸ் டு ஏ, லிமிட் எக்ஸ்டென்ஸ் ஏன்னு கொடுத்துட்டு லான் இ பவர் எக்ஸ் மைனஸ் இ பவர் ஏ, லான் இ பவர் எக்ஸ் மைனஸ் இ பவர் ஏ டிவைடட் பை காஸ் எக்ஸ். நல்லா பாருங்கப்பா, காஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் லான் எக்ஸ் மைனஸ் ஏ, லான் எக்ஸ் மைனஸ் ஏ அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகே, புரியுதுங்களா? லிமிட் எக்ஸ்டென்ஸ் ஏ லான் இன்ட்டு இ பவர் எக்ஸ் மைனஸ் இ பவர் ஏ டிவைட் பை காஸ் எக்ஸ்
இன்ட்டு என்ன சொல்லியிருக்கோம், லான் எக்ஸ் மைனஸ் ஏன்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து நம்ம பண்ணணும்ப்பா. இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வருது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துடலாங்களா? ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கோம்னா, சீக்கண்ட் ஏ அப்படின்னு ஒரு ஆப்ஷன், கொசிக்கண்ட் ஏன்னு ஒரு ஆப்ஷன், காஸ் ஏன்னு ஒரு ஆப்ஷன், அடுத்து வந்து சைன் ஏன்னு ஒரு ஆப்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கோம்ப்பா. ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் நம்ம சொல்லணும். இதை வந்து நம்ம ரெண்டு ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ, ஒன் பை காஸ் எக்ஸ்ன்னு தனியாக எழுதிங்க, ஏன்னா மல்டிபிளிகேஷன் எழுதிக்கலாம் இல்லையா. இன்டென் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ, லான் இ பவர் எக்ஸ் மைனஸ் இ பவர் ஏ டிவைட் பை லான் எக்ஸ் மைனஸ் ஏன்னு போட்டுக்குங்க. இது தனியாக இருக்கட்டும், நம்ம என்ன பண்ணலாம்னா இதை மட்டும் தனியாக போவோம், இதுக்கு மட்டும் தனியாக கண்டுபிடிக்கலாம். இதுக்கு மட்டும் தனியாக கண்டுபிடிக்கிறது எப்படி பார்த்தீங்கன்னா, டிஃப்ரென்ஷியட் பண்ணுங்க நியூமரேட்டர் டினாமினேட்டர். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மேலே எக்ஸ் மைனஸ் ஏ வந்துட்டு கீழே வந்து இ பவர் எக்ஸ் மைனஸ் இ பவர் ஏ வரும். இது வரைக்கும் கரெக்டாக எல்லாருக்கும் புரிஞ்சுங்களா? ஏன் இப்படி பார்த்தீங்கன்னா, லான் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன் பை எக்ஸ்னு வரும், இ பவர் எக்ஸ் பண்ணால் ஸோ உள்ளே இருக்கிறத திருப்பி பண்ணோம் இல்லையா, திருப்பி இ பவர் எக்ஸ் வரும். ஸோ இங்கே இ பவர் எக்ஸ்னு ஒன்று வந்துருக்கும், நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதாவது லான் இ பவர் எக்ஸ் மைனஸ் இ பவர் ஏ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன் பை இ பவர் எக்ஸ் மைனஸ் இ பவர் ஏ, அடுத்து உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன் பண்ணால் இ பவர் எக்ஸ் பண்ணால் இ பவர் எக்ஸ் வருது. இந்த லான் எக்ஸ் மைனஸ் ஏவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸ் மைனஸ் ஏன் ஒன் பை எக்ஸ் மைனஸ் ஏ வரும், அது மேலே கொண்டு போயிட்டேன். இப்போ இது எப்படி எழுதுறேன்னு பாருங்க. இதை நான் இது எப்படி எழுதுறேன்னா, எக்ஸ் மைனஸ் ஏ மேலே எழுதிட்டு கீழே வந்து இப்படி எழுதிக்கலாமா பாருங்க, இ பவர் எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு, அதாவது சாரி இப்போ என்ன எழுதுற மட்டும் பாருங்க ஒரு நிமிஷம் கவனிங்க, இப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். அதாவது இ பவர் ஏ காமனாக வெளியே எடுத்துடலாம் அப்படின்னு பண்ணிடலாமா. இங்கே இ பவர் ஏ வெளியே எடுத்துட்டீங்கன்னா அப்போ என்ன வந்துடும், இங்கே இ பவர் எக்ஸ் மைனஸ் ஏ பை இ பவர் ஏ இருக்குமா, என்ன இருக்கும் பாருங்க, இ பவர் எக்ஸ் மைனஸ் ஏ வெளியே எடுக்க முடியுமா? அது இங்கே இ பவர் ஏ வெளியே எடுத்தா இங்க அதாவது நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, இது இது ஜீரோ பை ஜீரோ ஃபார்ம் வருது, நியூமரேட்டர் டினாமினேட்டர் தனித்தனியா டிஃபரன்ஷியேட் பண்றோம். அப்படி பண்ணும்போது லான் இ பவர் எக்ஸ் மைனஸ் இ பவர் ஏ பண்ணால் ஒன் பை இ பவர் எக்ஸ் மைனஸ் இ பவர் ஏ இன்ட்டு இ பவர் எக்ஸ் போட்டோம். இது லான் எக்ஸ் மைனஸ் ஏ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன் பை எக்ஸ் மைனஸ் ஏ அது மேலே போயிருச்சு. இப்போ இந்த இ பவர் எக்ஸ் இங்கே இருக்கு இல்லையா, அதை கீழே ஒன் பை இ பவர் எக்ஸ்னு கொண்டு வந்துடுறேன். அப்போ ஒன் பை இ பவர் எக்ஸ்னா இந்த இ பவர் எக்ஸ் கேன்சல் ஆகிட்டு இ பவர் ஏ மைனஸ் எக்ஸ்னு வருது. ஓகேங்களா, இ பவர் ஏ மைனஸ் எக்ஸ் வருது. நியூமரேட்டர் டினாமினேட்டர் வந்து நம்ம மைனஸில் மல்டிப்ளை பண்ணோம்னா இது எப்படி இருந்தாலும் ஒன் டிவைட் பை இ பவர் ஏ மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன், இந்த எக்ஸ் மைனஸ் ஏ இருக்கிறது கீழே கொண்டு வந்துடுற ஏ மைனஸ் எக்ஸ் வந்துருது. இது எப்படி எழுதலாம்னா, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏன்னு போட்டால் அதை லிமிட் ஏ டென்ஸ் ஏ மைனஸ் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோன்னு போட்டுக்கலாம். அப்படின்னா இந்த வேல்யூ வந்து நமக்கு ஒன்னு வந்துருது. ஸோ அப்போ மொத்தமாக இந்த வேல்யூ வந்து நமக்கு ஒன்னு வந்துருச்சு இல்லைங்களா, ஒன்னு வந்துருச்சு. இப்போ எக்ஸுக்கு வந்து நம்ம ஏன்னு போடுங்க. இப்போ எக்ஸுக்கு ஏ போட்டிங்கன்னா என்ன வருது, ஒன் பை காஸ் ஏ வருதா? அப்போ ஒன் பை காஸ் ஏன்னு எடுத்தீங்கன்னா என்ன ஆன்சர், சீக்கண்ட் ஏ. ஸோ ஒன் பை காஸ் ஏன்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கண்ட் ஏன்னு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா சீக்கண்ட் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமாப்பா. ஓகேப்பா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ. ஓகேங்களா, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ இருக்கு, எக்ஸ் லாக் சைன் எக்ஸ் இருக்கு, எக்ஸ் லாக் சைன் எக்ஸ் இருக்கு, எக்ஸ் லாக் சைன் எக்ஸ் அப்படி எடுத்துக்கலாமா. சரி, இஸ் ஈக்குவல் டு டேஷ். ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஜீரோப்பா, செகண்ட் ஆப்ஷன் வந்து செகண்ட் ஆப்ஷன் ஒன், தேர்ட் ஆப்ஷன் வந்து டூ, தேர்ட் ஆப்ஷன் த்ரீ, ஃபோர்த் ஆப்ஷன் த்ரீன்னு போட்டுங்க. இது எப்படி போடலாம்னா, நம்ம நல்லா பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு ஜீரோ போட்டோம்னா சைன் ஜீரோ வந்து இன்ஃபினிட்டி, எக்ஸு ஜீரோ போட்டால் ஜீரோ இன்டு எனி ஃபைனைட் நம்பர் ஜீரோ வரும்னா அப்படியே ஜீரோன்னு சொல்லிடலாம், அதை அப்படியே ஜீரோன்னு சொல்லலாம். இருந்தாலும் நம்ம வந்து எதனா மெத்தடில் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, இப்போ எப்படின்னா இதை லாக் சைன் எக்ஸ் டிவைட் பை ஒன் பை எக்ஸ்ன்னு போட்டுக்கணும். இது இப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் ஜீரோன்னு போடுறோம். இப்படி போட்டோம்னா இப்போ எக்ஸுக்கு ஜீரோ போட்டால் லாக் ஜீரோ வந்து இன்ஃபினிட்டி, இது ஒன் பை ஜீரோ வந்து இன்ஃபினிட்டி, அப்போ இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம் இருக்கு, அப்படி தானே பாருக்கு. ஸோ அப்போ நியூமரேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணி ஒன் பை சைன் எக்ஸ்னு வருதா, சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ்னு வருது, டிவைட் பை எக்ஸ்னு இருக்கு. ஓகேவா, ஸோ அப்படி இருக்கு. இப்போ என்ன வரும், இது காட் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ்னு வந்திருக்கு, காட் எக்ஸ் டிவைட் பை சாரி ஒன் பை எக்ஸ் கிடையாது, இது டினாமினேட்டர் ஒன் பை எக்ஸ் தானே இருக்கு, டினாமினேட்டர் ஒன் பை எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒன் பை எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும் சொல்லுங்க, மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். ஸோ மைனஸ் மைனஸ் ஒன் பை மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் வரும், கரெக்டாக மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் வந்திருக்கும். ஸோ இது இப்படி எழுதிக்கலாம், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு காட் எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம் இப்போ வேணும்னா. இப்போ வந்து லிமிட் எக்ஸ்டென்ஸ் ஜீரோ, எக்ஸுக்கு ஜீரோ போடுங்க,
இங்கே எக்ஸுக்கு ஜீரோ போடுங்க. காட் ஜீரோ எவ்வளோப்பா? இன்ஃபினிட்டி, 3π இன்ஃபினிட்டி தான் வந்திருக்கு. அப்போ திருப்பி இது எந்த ஃபார்மில் வந்திருக்குன்னா, நமக்கு இன்ஃபினிட்டி இன்ட்டு ஜீரோ ஃபார்ம் தான் வந்திருக்கு. அதே ஃபார்மில் தான் வந்திருக்கு, அதே ஃபார்ம் தான், ஜீரோ இன்ட்டு இன்ஃபினிட்டி ஃபார்ம் தான் வந்திருக்கு. ஜீரோ இன்ட்டு இன்ஃபினிட்டி ஜீரோன்னு சொல்லலாம், இருந்தாலும் எப்படி இது வேறு மெத்தடில் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். ஸோ இங்கே எக்ஸுக்கு ஜீரோ போட்டிங்கன்னா காட் ஜீரோ வந்து இன்ஃபினிட்டின்னு வருது. இந்த எக்ஸுக்கு ஜீரோ போட்டால் இந்த வேல்யூ ஜீரோ வருது. ஜீரோ இன்ட்டு இன்ஃபினிட்டி நம்ம ஜீரோன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து ஜீரோ அப்படின்னு நமக்கு கிடைக்குதுப்பா.